రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మం వ్యామోహతస్థితితరాణి శరణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోచ్యతైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ తయస్తనయా విభూతిస్సర్వం దేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తసంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషడవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియవన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி சுக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శఠవోపసూక్తే సహస్రషట్ సంఖ్యక భాష్యకారం శఠాని నామానమహం ప్రపద్యే. எம்பெருமான் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய சரீரம், மனசு, வாக்கு, ஞானம், அழகு, ஆற்றல் முதலானவை எல்லாமே அவனுக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டியவை. அவனுக்கு உபயோகப்படாமல் இருக்கக்கூடிய இவற்றால் என்ன பலன்? நாம் சேஷர்கள், அவன் சேஷி. அவனுக்காகவே நாம் இருப்போம். நமது எந்த ஒரு செயலுமே எம்பெருமானுடைய பிரீதிக்காக அமைவது. ஆகையால் எம்பெருமானுக்காக இவற்றையெல்லாம் எம்பெருமானே ஆக்கிக் கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்காக இல்லாமல் நாம் பிற விஷயத்திலே இந்த சரீரத்தையும் இந்த இந்திரியங்களையும் இந்த மனசையும் இந்த ஞானத்தையும் ஈடுபடுத்தினால் அது ஒரு துரோகம். எம்பெருமானுக்கு உரியதை எடுத்து எம்பெருமான் நமக்கு கொடுத்த உபகரணங்களை, எம்பெருமானுக்கே உரிய உபகரணங்களை எம்பெருமானை விட்டு வேறொரு இடத்திலே நாம் செலுத்துகிறோமானால் அதை தவிர வேறு துரோகம் என்ன இருக்க முடியும்? இந்த ஆத்மாவையே நமது என்று சொன்னால் ஆத்மாபகாரம் என்பதாக சொல்லுகிறார்கள். எம்பெருமானுடைய ஆத்மாவை நம்முடையதாக நாம் நினைத்தால் அது ஆத்மா அபகாரம் என்கிறதாக சொல்கிறார்கள். அதே போலத்தானே எம்பெருமானுக்கு உரிய இந்த இவற்றையெல்லாம் எம்பெருமானுக்கு உபயோகப்படுத்தாமல் வேறொரு விஷயத்தில் உபயோகப்படுத்தினால் அது உண்மையிலேயே துரோகமாகத்தான் இருக்க முடியும். இதையெல்லாம்
நன்கு உணர்ந்தவர்கள். மற்றவைகளை நம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் நமக்காக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்பது மாத்திரமல்ல, எம்பெருமான் விஷயத்திலே இவற்றை உபயோகப்படுத்துவது ஆனந்தம், கைங்கரிய ஆனந்தம். அப்படி உபயோகப்படாமல் இவை இருக்குமானால் இவை இருந்து பிரயோஜனம் இல்லை, இவை முடிந்து போக அமையும் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுக்கு உபயோகப்படாத அழகினாலோ, எம்பெருமானுக்கு உபயோகப்படாத நிறைவுனாலோ எனக்கு ஒரு பயனும் இல்லை, அவை தேவையில்லை என்பதாக ஆழ்வார் அருளி செய்ததை பார்த்தோம். இப்பொழுது ஐந்தாவது பாசுரம், ஏராளம் இறையோனும் என்கிற திருவாய்மொழியிலே, தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா கிளறற கண்ணகர் அரித்த களிமலர் துழாயலங்கள் கமல்முடியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. எம்பெருமான் என்னுடைய அறிவினை கவர்ந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு ஆதரவாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அவனுக்கு உபயோகப்படாத என்னுடைய அறிவியினால் எனக்கு எந்த தேவையும் இல்லை. எப்படிப்பட்ட எம்பெருமான்? பிராட்டியின் கேள்வன், தளிர் போன்ற அழகான சோபையினாலே நிறைந்து இருக்கக்கூடிய பிராட்டியா. பெருமானை பிறந்து ராவணனுடைய அந்தப்புறத்திலே தனியாக சிறையிலே இருந்தவளாக சிறை இருந்தவள் என்று பெயர் பெற்றவர் பிராட்டியார். அப்படிப்பட்ட கிளிமொழியார், அப்படிப்பட்ட பிராட்டிக்காக அந்த ராவணனுடைய நகரத்தையே, லங்கா நகரத்தையே எரித்தவன் எம்பெருமான். இந்த கடல் சூழ்ந்த ஞாலத்திலே மிகவும் உபகாரகனாக இருக்கக்கூடியவன். அவன் தேன் பெருகக்கூடிய துழாய் மாலையாலே தன்னுடைய முடியிலே மனம் கமழப் பெற்றவன், சக்கரவர்த்தி திருமகன். அவன் ஆதரிக்கவில்லை என்றால் என்னுடைய அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் என்பதாக அவளை செய்கிறார். நல்ல அறிவு என்று இருக்குமானால் அது எம்பெருமானுக்கு பயன்பட வேண்டும். சாதாரணமாக தமிழிலே திருக்குறள் இந்த விஷயத்தை அழகாக சொல்லுகிறார். வாள், அதாவது நல்ல வாழறிவன் நற்றால் புழா அர் எனில் கற்றதனால் ஆய பயன் என் கொள், நீ படித்ததனாலே என்ன பிரயோஜனம். சர்வஜ்ஞனான எம்பெருமானுடைய திருவடியை பணியாவிட்டால் என்பதாக அந்த குறள். பொதுவாக நம்மாழ்வார் அவர் அருளி செய்த விஷயத்தையே திருக்குறளிலே பல இடத்திலே பார்க்க முடிகிறது, அதனால் அது நினைவுக்கு வந்தது. அது இருக்கட்டும். இங்கே பிராட்டிக்காக இலங்கையை எரித்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறார். அதிலும் ஆரம்பத்திலே தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்பதாக பிராட்டியை பற்றிய ஒரு வார்த்தை. ஆச்சரியமான நிறம் பிராட்டிக்கு, அபரிமித சௌந்தரிய மகோதியாய் கலபாஷினியாய் இருந்த பிராட்டி. அழகாக சொல்றார், தளிர் நிறத்தால் குறைவில்லா என்று ஒண்ணு, கிளிமொழியால் என்று ஒன்று. அதாவது தளிர் போல அழகான ஒரு நிறத்தினாலே குறைவில்லாதவர் பிராட்டி, பூர்ணமானவர் பிராட்டி என்பதாக அர்த்தம். கிளிமொழியால் என்றால் கிளி போலே மதுரமான
வார்த்தையை உடையவர் என்பதாக அர்த்தம். பெருமாள் ஸ்ரீராமன் பிராட்டியிடம் ஈடுபட்ட விஷயங்களை இங்கே சாதிக்கிறார். பிராட்டியினுடைய வார்த்தையை பற்றி அவர் என்ன வார்த்தை சொன்னார்? மதுரா மதுரா லாபா கிம் ஆக மம பாமினி என்று கேட்கிறார். யாரிடம்? திருவடியிடம், ஆஞ்சநேயரிடம். ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போய் சீதா பிராட்டியை பார்த்துவிட்டு வந்தார். அங்கே இருப்பது சீதா பிராட்டி தான் என்பதை தெரிந்து கொண்டார். அதை நேர பெருமாளிடம் வந்து சொல்லணும்னு ஆசை. ஆனால் அதற்குள்ள ஒரு நினைவு தோன்றிட்டு இவரை பார்த்து பேசிவிட்டு வரலாம், இவர் என்ன சொல்கிறாரோ அதை அங்கே போய் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் போய் வெறும் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்னால் அவர் என்ன சொன்னான்னு கேட்டால் என்ன பதில் சொல்வது? நான் வெறும் பார்த்தேன், பேசல. நீ பார்த்துட்டு தானே வர சொன்னார், பிராட்டி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னார், அவ்வளவுதானே சொன்னார், பேசிட்டு வான்னு சொல்லலையே, அதனால நான் பேசல அப்படின்னா அது புத்திசாலித்தனமா இருக்காது. ஒரு தூதன் என்பவன் அழகாக காரியத்தை முடிக்க வேண்டும். நீ சொன்னது அவ்வளவுதான் செய்வேன்னா சொல்லக்கூடாது. அதனால ஆஞ்சநேயர் பிராட்டியை பார்ப்பதிலே பல குணங்கள் உண்டு, பிராட்டியுடன் பேசுவதிலே பல குணங்கள் உண்டு, பிராட்டிக்கும் ஆறுதலாக இருக்கும், இவருடைய வார்த்தையை சொன்னால் பெருமாளுக்கும் ஆதரவாக இருக்கும், அதனால் இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டு போகலாம் என்பதாக மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கி பிராட்டியுடன் பேச்சு கொடுத்து அவர் அந்த பிராட்டி சொன்ன வார்த்தையை பெருமாளிடம் சொல்லணும் என்பதாக போகிறார். அப்பதான் பெருமாள் ஆரம்பத்திலே கேட்கிறார், மதுரா மதுரா லாபா கிம் ஆக மம பாவினி, என்ன சொன்னார் பிராட்டி? பிராட்டி இனிமையானவர் மதுரா, பிராட்டி இனிமையாக பேசக்கூடியவர் மதுரா லாபா, அதனால பிராட்டி எப்படி இருக்கான்னு சொல்லணும், பிராட்டி என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அவருடைய வார்த்தையும் இனிமை, அவருடைய உருவமும் இனிமை என்பதாக பெருமாள் மதுரா மதுரா லாபா கிம் ஆக மம பாவினி, என்னுடைய மனைவி என்ன சொன்னான்னு அழகா கேட்கறேன். அதனால அந்த வார்த்தையை கேட்பதற்கு பெருமாள் எத்தனை ஆசையா இருக்க, அதனாலதான் பிராட்டி சொன்ன வார்த்தையை அப்படியே ஆஞ்சநேயர் சொல்ற, கொஞ்சம் கூட மாறாமல் சொல்ற, இதா கொஞ்சம் மாறணுமோ இல்லையோ, மாறல, எழுத்து கூட மாறாமல் அப்படியே சாதிக்கிறார். ஆக பிராட்டியுடைய வார்த்தையை பத்தி பெருமாள் பல விதமா பல தரத்திலே சொல்வதுண்டு. ஒரு இடத்துல சாதிக்கிறார், குணவன் மதுரம் ஹிதம் ஸ்ரோஷ்யாமி. பிராட்டினுடைய வார்த்தை எப்படி இருக்குமா கேட்டா, குணவத்து, அதாவது ஸ்மிதா ஹாஸ்யாந்தரயுதம் குணவன் மதுரம் ஹிதம், ஸ்மிதா ஹாஸ்யாந்தரயுதம், புனிச்சிரிப்போட பேசுவாரா, நடுவில் நடுவிலே ஹாஸ்யம் இருக்குமா, சிரிப்பும் இருக்குமா, குணவத்து நல்ல குணத்தோட இருக்கும், மதுரம் இனிமையாக இருக்கும், ஹிதம் நன்மையாக இருக்கும், ஸ்மித ஹாஸ்யாந்தரயுதம் குணவத்து மதுரம் ஹிதம் என்பதாக சொல்லுகிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பிராட்டியுடைய வார்த்தை அதை கேட்கணும்னு பெருமாளுக்கு ஆசை இருக்காதா? ரொம்ப நாள் விட்டு போயிட்டு பிராட்டியுடைய வார்த்தையை கேட்டு நேரம் இருந்து கேட்கணும், நீர் சொல்லவாவது கேட்கிறேன், நீயாவது சொல்லு என்பதாக ஆஞ்சநேயரிடம் பெருமாளே கேட்கிறார். அப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்ற, அதே மாதிரி மதுரா சுயம் மதுரமானவர், அவர் எந்த நிலையிலே இருக்கார் அதை பற்றியும் சொல்லு, அதையும் ஆஞ்சநேயர் சொல்லுகிறார். அதனாலே பெருமாள் ஈடுபட்ட ரெண்டையும் ஆழ்வார் அழகா சொல்றா பாருங்க, தளிர் நிறத்தால் குறைவில்லா அப்படிங்கிறத, தளிர் நிறம், தளிரை போன்ற நிறம், அந்த நிறத்திலேயே தளிரை போல என்று சொல்லும் போது பிராட்டினுடைய மார்தவம் பிராட்டியினுடைய சௌந்தரியம் எல்லாம் சேர்ந்து வரணும். குறைவில்லா அப்படின்னு சொல்லும்போது பூர்ணமான அர்த்தம், புஷ்பம் போலாம் நினைச்சிடக்கூடாது. அது மாதிரி கிளி மொழியாள் அப்படின்னும் போது மதுரா லாபா என்பது தெரிகிறது. பிராட்டி எப்படிப்பட்டவர்? தனிச்சிறையில் விழ புற்ற, தனிச்சிறையிலே ராவணனாலே வைக்கப்பட்டு அங்கே இருப்பதாக விழப்புற்றன சொல்லப்பட்டவர்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டு அர்த்தம், சொல்லப்பட்டவர்னா ஆஞ்சநேயராலே
பெருமாளிடம் சொல்லப்பட்டவர். இவர் எப்படி தனிச்சிறையில இருந்தார் அப்படின்னு அந்த பெருமையை ஆஞ்சநேயர் தான் பெருமாள் கிட்ட சொன்னதே, பெருமாளுக்கு தெரியாது. ஆஞ்சநேயருக்கு சீதா விருத்தாந்த கோவிதா என்பதாக ஒரு திருநாம், சீதையினுடைய விருத்தாந்தம் இவருக்கு தான் தெரியுமா. அசோகோணத்திலே பிராட்டியார் எப்படி எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இருக்கு, அது இவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, பெருமாளுக்கே தெரியாது. இவர் சொல்லிதான் பெருமாளுக்கே தெரியும். அசோகோணத்துல சீதா பிராட்டி எப்படி இருந்தார் அப்படின்னா, அது நமக்கு ரொம்ப முக்கியங்கிற சுவாமி, ஏன்னா நாம அதே மாதிரி இருக்கணுமா. எப்போ லங்காருத்த விதேக ராஜதனையா நியாயேன லாலப்யதே அப்படிங்கிற சங்கல்ப சூரியோதய, லங்கா நகரத்திலே சீதா பிராட்டியார் எப்படி இருந்தார் யோசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி எப்படி, பின்னாடி எப்படி? அதுக்கு முன்னாடி எப்படின்னா, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் விவாகமாயி விவாக பந்தத்திலே இருந்தார்கள், சேர்ந்து இருந்தார்கள். அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் விவாகம் ஆயிற்று. பெருமாள் காட்டுக்கு போகும்போது பிராட்டியும் பிரியாமல் காட்டுக்கு வருகிறார். இது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சமயத்துல என்னன்னு கேட்டா, பெருமாள் பிராட்டியும் பிரிந்து விட்டார், இப்பவும் அந்த பந்தம் இருக்கு. பெருமாளையே நினைச்சுட்டு இருக்க அவர் வந்து கூட்டுக் கொள்ள வேணுமே என்பதாக. நீ அடுத்தது என்னன்னு கேட்டால், பெருமாள் வந்து சத்துருக்களை விரோதிகளை ஒழித்து பிராட்டியை தன்னுடையவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம கதை என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கும் பெருமாளுக்கும் பந்தம் இருக்கு, அதுதான் சரணாகதிங்கிற பந்தம். நான் யாரோ நீ யாரோ என்கிற கதையெல்லாம் போய், நான் எம்பெருமானை சேர்ந்தவன் என்று சொல்லி எம்பெருமானிடம் ஆத்மாவை ஒப்படைக்கும் போது நமக்கும் பெருமாளுக்கும் அந்த பந்தம் உறுதியாகிவிட்டது. இது நமக்கு முதல் நிலை. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன என்று கேட்டால், பெருமாளை இன்னும் சேரவில்லை, சம்சார சிறையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வர வேண்டிய நிலை என்ன என்று கேட்டால், மோட்சத்திலே எம்பெருமானுடன் பரமபதத்திலே சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த எம்பெருமான் நம்மை கூட்டிக் கொள்ள வேண்டும். இங்கே ராமபிரான் விரோதிகளை ஒழித்து பிராட்டியை கூட்டிக் கொண்டார் போல, எம்பெருமான் நம்முடைய விரோதிகளான பாவங்களை எல்லாம் ஒழித்து நம்மை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது நடுவிலே நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையானது அசோகவனத்திலே சீதா பிராட்டி இருந்த நிலைக்கு சமமானது. அப்பொழுது சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டி இருக்கிற நிலையை பற்றி என்னென்ன ஸ்லோகம் சொல்லியிருக்காரோ எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் நன்றாக புரியும். சரணாகதி பண்ணவன் சம்சாரத்திலே இருக்கும் போது அவன் எந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை பிராட்டி அபிநயம் பண்ணி காண்பிக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. நாம் சத்துருக்கள் மத்தியிலே இருக்கோம். இப்போ இந்த சத்துருக்கள் மத்தியிலே சம்சார கடலிலே நடுவிலே இருக்கும் போது நாம் பிராட்டி போல எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எம்பெருமானை தவிர வேறு விஷயத்தை நினைக்க கூடாது. ராவணன் எத்தனையோ மோகனம் பண்ணி பார்த்தான். உனக்கு இதை தருகிறேன், இத்தனை செல்வத்தை தருகிறேன், அத்தனை செல்வத்தை தருகிறேன், சர்வானாம் சர்வாசாம் அக்ரமகிஷி பவ, என்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் நீதான் அக்ரமகிஷி, நீதான் இந்த நாட்டு ராணி, உன் காலிலே என் தலையாலே வணங்குறேன், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான். இந்திரர்கள் சந்திரர்கள் எல்லாரும் உனக்கு பணிவிடை செய்வார்கள் எத்தனையோ சொல்றான். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் தூசுக்கு கால் தூசுக்கு கூட மதிக்கவில்லை பிராட்டி. ஏனென்றால் நான் பெருமாளுக்கு சொந்தமானவர், அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. உனக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் எத்தனையோ அதிகம், அது இருக்கட்டும், நான் அவருக்கு சொந்தமானவர். ஆக நாம் எம்பெருமானுக்கு சொந்தமானவர்கள், அதுதான் முக்கியம். நடுவில் எத்தனை போகம் வந்தாலும் அது நமக்கு தேவையில்லை, யார் ஆசையை காமிச்சாலும் அது நமக்கு தேவையில்லை. அதனாலே சுகஹேதுக்கள் சுகஹேதுக்கள் அல்ல, துக்கஹேதுக்கள் துக்கஹேதுக்கள் அல்ல என்பதாக விரிவாச்சான் பிள்ளை சாதிப்பார். பிராட்டியை பொறுத்தவரை சுகம்னு ஒண்ணு கிடையாது, துக்கம்னு ஒண்ணு கிடையாது, எம்பெருமான் மட்டும்தான் சுகம். எது அசோகவனத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்களும் பழங்களும் ஆச்சரியமான ஒரு தோட்டமும் நதியும் காற்றும் சுகம். துக்கம் எது? ராட்சசிகளுடைய மிரட்டலும் ராவணனுடைய உருட்டலும் இதெல்லாம். ஆனால் பிராட்டியை ரெண்டுமே பாதிக்கவில்லையாம். சுகஹேதுக்கள் சுகஹேதுக்கள் அல்ல, துக்கஹேதுக்கள் துக்கஹேதுக்கள் அல்ல. ஏனால் பிராட்டியல் சிந்தையில் இருந்தது பெருமாள் ஸ்ரீராமன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதே போலே நான் சம்சாரத்திலே சரணாகதி பண்ணி இருக்கிறேனாம், சம்சாரத்திலே இருக்க வேண்டிய நிலை சுகமில்லை துக்கமில்லை, எம்பெருமான் இருக்கும் போது எனக்கு வேறு எதுவும் இல்லை, எதையும் பற்றி லட்சியம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்.
அதனால ராமாயணத்துல என்ன கேட்டா, இந்த பிராட்டி அந்த அசோகத்தில் இருந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துக்கமாபத்யதே வீரா தயா தேவி சுகோசிதா. அழகாக திருவடியானவர் பெருமாள் கிட்ட சொல்றாரா, பிராட்டி இருந்த நிலையை பத்தி சொல்லணும் இல்லையா. பெருமாள் கிட்ட சொல்றார், நான் என்ன சொல்வேன், துக்கமாபத்யதே துக்கத்தில் இருக்க, சுகோசிதா சுகம் தவிர வேற எதுவும் அவருக்கு நியாயமாக இருக்கார். எப்படிப்பட்ட ஆச்சரியமான பாதிவிரத்தியத்திலே இருக்கக்கூடியவர், எப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்திலே இருக்கக்கூடியவர், எப்படிப்பட்ட குலத்திலே பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கணும், எப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தவர், ஜனக மகாராஜருடைய குலத்திலே எப்படிப்பட்ட திவ்யமான அவதாரமாக இருந்தவர், யாக பூமியிலே அவதாரம் பண்ணவர், எப்படிப்பட்ட விவாகம், பெருமாள் ஸ்ரீராமபிரபுவே வந்து வில்லை முறித்து விவாகம் செய்து கொண்டார், எப்படி அயோத்தியிலே வாசம் பண்ணவர், எப்படி காட்டுக்கு போகும்போது கூடவே தர்ம பரிபாலனத்துக்காக தானும் வந்தவர், எப்படி காட்டிலே பெருமாளோடு ஆனந்தமா இருந்தவர், இவருக்கு போய் இப்படி ஒரு நிலையா. பிராட்டி இருக்கக்கூடிய நிலையை பார்த்து ஆஞ்சநேயருக்கு கண்ணுல தண்ணிவர் தான். அவர் அழாதவர், எதுக்குமே அழமாட்டார். ஆனா சீதா ஆசிரித்த தேஜஸ்வி ஹனுமான் விலலாபகான்னு வாய்விட்டு அழக சீதாதேவியை பார்த்து என்ன இவருக்கு போய் இப்படியா. எதி சீதா அபி துக்காத்தா மம அபி வியசிதம் மனஹா. சீதைக்கும் கூட துக்கம் வருமானால் எனக்கும் கூட மனசுல துக்கம் வரும், எனக்கும் மனசுல கஷ்டமா இருக்கு. ஆஞ்சநேயர் எதுக்குமே கஷ்டப்பட்டது இல்லை, அவர் கஷ்டப்பட்ட ஒரே விஷயம் இதுதான், சீதா பிராட்டிக்கும் இந்த துக்கம் வருமா, அப்போ என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்படி இருக்கக்கூடிய அப்படி ஆஞ்சநேயர் போய் சொல்றாராம், துக்கம் ஆபத்யதே வீரா. இங்க பெருமாளை பார்த்து சொல்லும்போது வீரான்னு ஒரு பதம் போடுற, வீரனே என்ன அர்த்தம், இது பழிப்பு சொல்லு பேர், நீ எல்லாம் ஒரு வீரனா என்பதாக ஒரு அர்த்தம். ஏன்னா துக்கப்பட்டு இருக்காள், மனைவியானவள் உன்னை நம்பி உன்னோடு கூட காட்டில் வந்த உன்னுடைய மனைவியானவள் காட்டிலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அங்கே ராவணனுடைய சிறையிலே அப்படின்னா அப்புறம் என்ன வீரம், எதுக்கு வீரம், துக்கம் ஆபத்யதே வீரா. கம்பராமாயணத்தில் வரும் விற்பெருண் தடந்தோல் வீரா, அதாவது வெறும் வீராங்கிற வால்மீகி ராமாயணத்திலே விற்பெரும் தடந்தோல் வீரா, நீ ஒரு வீரன், நீ வீரன் சொல்லும்படி ஒரு தோல், அதையும் பெரும் தடந்தோல், அதையும் ஒரு வில்லு, இத்தனையும் இருக்குங்கிற, இது வில்லு வேற தேவையா தோல் வேற தேவையா. ஏன்னா அங்கு அங்கு அவள் இருக்கக்கூடிய நிலையை பாருங்கள், வீரன் பெயர் இருந்து என்ன பிரயோஜனம் என்பதாக குத்தி காட்டுகிற சீதாதேவி. அங்கே இதிலே இருப்பதால் தான் தனிச்சிறையிலே இருந்த பெருமையைத்தான் சுந்தரகாண்டம் பூர்த்தியாக சொல்லுகிறது. தனிச்சிறையில் விளப்புற்ற, தனிச்சிறையில் இருப்பதை விளப்புற்ற திருவடியால் சொல்லப்பட்ட கிளிமொழியாள் காரணமா, அவளை காரணமாக வைத்து கிளர் அரக்கன் நகர் எரித்த, ராமனுடைய நகரத்தை எரித்த, இதன் பிள்ளானுடைய அழகான வார்த்தை. அபரிமித்த சௌந்தரிய மகோததியாய் கலபாஷினியாய் இருந்த பிராட்டி அசோகமணிகையிலே எழுந்தருளி இருந்தமை திருவடி விண்ணப்பம் செய்ய கேட்டருளி, அப்போதே சம்ஸ்லேஷ விரோதியான ராவணனை சபுத்திர ஜன பாந்தவ நகரமாக சராக்னியிலே தக்தமாக்கி என்பதாக. இன்னொரு அர்த்தம் அழகாக சொல்வார்கள், தனிச்சிறையில் விளப்புற்ற என்றால் தனிச்சிறையிலே ஆஞ்சநேயரால் சொல்லப்பட்ட என்ற அர்த்தம் இல்லை, இந்த அர்த்தம் போராது. விளப்புற்றன்னா சொல்லப்பட்ட, சொல்லப்பட்டனா பிரசித்தமாக சொல்லப்பட்ட அர்த்தம், சிறை இருந்தவள் என்பதாக பிரசித்தமாக சொல்லப்பட்டவர் பிராட்டி. ராமாயணமே சிறை இருந்தவள் ஏற்றம் என்பதாகத்தானே ஆச்சாரியர்கள் சொன்னார்கள். ஆச்சாரியர்கள் மட்டும் சொல்லவில்லை, வால்மீகியே சொன்னார்.
அதைத்தான் ஆச்சாரியர்கள் சொன்னார். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத்துங்கன்னு, ராமாயணம் முழுக்க சீதா பிராட்டியினுடைய சரித்திரம். ஏனென்றால் இவருக்காகத்தானே எல்லாம் நடக்கிறது, இவருடைய வைபவம் தானே ராமாயணத்திலே முழுவதுமாக இருக்கிறது. இவர் எப்படி அசோகவனத்திலே சிறை இருந்து பெருமாளாலே யுத்தம் பண்ணப்பட்டு மீட்கப்பட்டு இருந்தான்னு இவரை உத்தேசித்துதான் கதை. ராமாயணம் பூர்த்தியாகவே சீதா பிராட்டியை உத்தேசித்து என்பதாக சொல்லுகிறார். தர்மம்னு பார்த்தா கூட சீதா பிராட்டி அனுஷ்டித்த தர்மம் தான் அழகா இருக்கு. பெருமாளை காட்டுக்கு போன்னு சொன்னார்கள், கைகேயி சொன்னார், தசரதர் சொன்னார், பெருமாள் காட்டுக்கு வந்தார், அது பெரிய விஷயம் இல்லை, நானும் கூட வரேன்னு கிளம்பினாரு, அது பெரிய விஷயம். காட்டிலே சுகமாக இருந்தார்கள், இருக்கட்டும், ஆனால் பெருமாளை விட்டு பிரிந்து அங்கே பெருமாளையே நினைத்து தவித்துக் கொண்டிருந்தாரே விராட்டி, அது பெரிய விஷயம். அதனால மொத்த காவியம் ராமாயணமும் சீதாயா சரிதம், சீதா பிராட்டியினுடைய சரித்திரம் தான் இது எல்லாம் என்று வால்மீகியே எழுதிவிட்டார். சிறை இருந்தவள் ஏற்றம் என்பதாக சொன்னார்கள். அதனால தனிச்சிறையில் விளப்புற்ற, தனிச்சிறையில் இருப்பதாக இருந்தவராக சொல்லப்பட்ட சிறை இருந்தவுடனே பெயர் பெற, இதை பார்த்துதான் கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் நானும் சிறையிலேயே இருக்கிறேன், சிறையிலேயே பிறக்கிறேன் என்பதாக, சிறையிலேயே அவதாரம் பண்ணால் கம்சனுடைய சிறையிலே என்பதாக சொல்வார். எண்ணிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா, அந்த பிராட்டிக்காக கிளர் அரக்கன் நகரரித்த, லங்கை அரக்கனுடைய நகரத்தை எரித்தவர் பிராட்டிக்காக செய்கிறார். ஏன்னா தனிச்சிறையில் விளப்புற்ற பிராட்டி, இவருடைய பெருமை யாருக்கும் கிடையாது, இவருக்காக பெருமாள் எது வேணா செய்யலாம். ஆஞ்சநேயர் சொல்றார் அஸ்யாக்கிருதே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இருக்காரு சீதா பிராட்டி, இவருக்காகத்தான் வாலியை பெருமாள் வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். இதோ இருக்கிறாரே சீதா பிராட்டி, இவருக்காகத்தான் ஜனஸ்தானத்திலே 14,000 பேரை பெருமாள் வதம் பண்ணார். இதோ இருக்கிறாரே பிராட்டி, இவருக்காகத்தான் பெருமாள் வந்து விராதன் கபந்தன் முதலான ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணார். இதோ இருக்கிறாரே இந்த பிராட்டி, இவருக்காகத்தான் பெருமாள் இன்னும் ராவணாதிகளையும் வதம் செய்ய போகிறார். இவருக்காக பெருமாள் ஒரு பெண்ணுக்காக இத்தனை செய்யலாமா என்றால், இத்தனை செய்தது போராது, இன்னும் எத்தனையும் செய்யலாம். அஸ்யாக்கிருதே, இவளுக்காக உலகத்தையே பிரட்டி போடலாம், மேல இருக்கிற உலகத்தை கீழே போட்டு, கீழே இருக்கிற உலகத்தை மேலே போட்டு, மொத்தமாக ஒரு புரட்டு புரட்டி ஒரு சிருஷ்டி ஒரு சம்ஹாரம் பண்ணலாம் இவருக்காக. என்னால் இவருடைய பெருமை அத்தனை. ஆஞ்சநேயர் அனுபவிச்சு பேசுற, அஸ்யாக்கிருதே ஜகச்சாபி யுக்தமித்தேவ மே மதிஹி, என்னை கேட்டால் எது செய்தாலும் தகும், இவருக்காக பெருமாள் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு மே மதிஹிங்கிற, எனக்கு அப்படிதான் தோன்றதுங்கிற. அப்படியாக இந்த கிளிமொழியால் காரணமாக கிளரக்கன் நகரறித்த, இவருக்காக எல்லாம் பண்ணாராம் பெருமாள். பெருமாளுக்கு அது ஒரு சந்தோஷம், நான் உனக்காக பண்ணேன் என்பதற்காக. கிளரக்கன் அப்படின்னா கிளர்ந்து இருக்கக்கூடிய அரக்கன், அதாவது எழுந்து வரானா அடங்க மாட்டேங்கிறான், அடங்கினா தானே. சீதா பிராட்டியும் எவ்வளவோ சொல்ற, உத்தனான பெருமாளுக்கும் சீதா பிராட்டுக்கும் என்ன என்ன கேட்டா, ராவணனை அடக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்றால் அவன் வந்து அடங்கி அடியேன்னு சொல்லி இருந்துட்டான்னா அவனை பிழைக்க வச்சு விடலாம் அப்படின்னு. ஆனால் எதிவா ராவண ஸ்வயம் என்ன செய்தேயும் நான் நமேயம் கதஞ்சன என்று கொண்டு அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறேன். ராவணனே வந்தால் கூட நான் கூட்டிக் கொள்கிறேன், ராவணன் வந்துவிட்டானா பார், அவனையும் என் நண்பனாக ஆக்கிக் கொள்கிறேன் பெருமாள் நினைக்கிறார். ஆனால் ராவணன் என்ன நினைக்கிறான்னா, நான் நமேயம், நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், இந்த ராவணன் யாருக்கும் தலை வணங்க மாட்டான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கான். அடங்காதவன், வேற வழி இல்லாம தான் பெருமாள் ஒழித்தார். அதனாலே பெருமாளுக்கும் சீதா பிராட்டிக்கும் அவன் விரோதியானது இந்த இந்த ஒரு அடக்கம் இல்லாமை தான். எப்பவுமே இந்த அடக்கம் இல்லாமை தான் ரொம்ப மோசம், நம்மளே அடங்கிட்டோம்னா கவலை கிடையாது,
பெருமாளுக்கு அடங்கணும், வேற யாருக்கு அடங்கணும்? ஒண்ணும் இல்லாத வாழ்க்கெல்லாம் அணங்கிட்டு இருப்பான், ஆனா பெருமாளுக்கு அடங்க மாட்டான். கிளிமொழியாள் காரணமா கிளர் அரக்கன் நகர் எரித்தான், அவனை கொன்றது மாற்றம் இல்லாமல் அவனுடைய நகரத்தையே எரித்தவர் பெருமாள் பிராட்டிக்காக. கிளிமொழியாள் காரணமா இவளுக்காக லங்கையை எரிச்சா கூட அதுவும் நியாயம்தான், ஆஞ்சநேயர் பட்சப்படி அதுவும் நியாயம். உண்மையிலே சீதாயா தேஜசா தக்தாம் ராமகோப பிரபீடிதம், சீதையனுடைய தேஜஸ்தாலே லங்கையை எரிச்சுட முடியும். அப்படி இருக்கக்கூடியவர் களிமலர் துழா எலங்கள் கமல் முடி என் கமல் ஞாலத்து, பிராட்டியோடைய கூட எழுந்தருள் இருந்து லோகத்தை ரட்சித்து பின்னை திருவஞ்சனமாடி அருளி நிறுத்திய சுகந்த திவ்ய மால்யானுலேபண அலங்கிருதனாய் திவ்ய பூஷண பூஷித்தினாய் இருந்தவன் அப்படின்னு சொல்றாருங்க பிள்ளான். அழிமிக்கான் கவராதா அறிவினால் குறைவினமே அப்படின்னு இருக்கு இல்லையா, கிளருக்கன் அழைத்துங்க அப்புறம் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராதா, அதை எடுத்துக்கணும். இப்போ கடல் ஞாலத்திலே இந்த சமுத்திரத்தினாலே சூழ்ந்த இந்த பூமியிலே அழிமிக்கான் உபகாரம் மிகுந்தவன், அத்தியந்த உபகாரகன், எல்லாருக்கும் உதவி செய்வதற்காகவே வந்தவன். இந்த பூமியிலே மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு பெரும் உபகாரம் பண்ணவன் யார் என்றால் பெருமாள் ராமன் தவிர வேற யாரும் இருக்க முடியாது, அந்த அளவு உபகாரம் பண்ணியிருக்கார். ஏன்னா ஒரு விதத்திலே பார்த்தால் மனுஷனை மனுஷனாக்கினதே பெருமாள் தான், மனுஷர்கள்லாம் மிருகமாக தான் இருந்தா, எல்லாரும் ராவணனா தான் இருந்தான். உண்மையில் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது. அதாவது மனுஷ குலம் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் மிருகம் மாதிரி இருந்தது. ராவணங்கிட்ட பிராட்டி ஒரு கேள்வி கேட்டார், நேர பார்த்து பேச மாட்டார், பின்பக்கம் பார்த்து தான் பேசுவார். ராவணங்கிட்ட ஒரே கேள்வி, அவன் சொன்ன ஒரே பதில், அது கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும். ஏன் நீ இந்த மாதிரி பண்ற, பரஸ்திரியை இன்னொருத்தருடைய மனைவியை போய் அபகாரம் பண்ணி வச்சு இப்படி வச்சிருக்கிய, இது எங்கேயாவது ஒரு ராஜா பண்ணக்கூடிய காரியமா, ஏன் இந்த மாதிரி பண்றன்னு கேட்டார். ராவணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இது எங்களுக்கு தர்மம் அப்படின்னா, நாங்க எப்படி வேணா பண்ணுவோம், நாங்கள் பெண்ணை பிடிப்போம், சிறையில் வைப்போம், பெண்ணை ஆக்கிரமிப்போம், இது எங்களுக்கு தர்மம், ராட்சச தர்மம். அதாவது ஒரு கட்டுக்கை வருபவர்கள் அல்ல நாங்கள், இஷ்டப்படி இருப்பவர்கள், நாங்கள் என்ன வேணா செய்வோம். இப்படிதான் மனுஷன் முதல்ல இருந்தா மிருகம், ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராமல் இஷ்டம் போல இருந்தது மிருக சுபாவம். இதே மாதிரிதான் வேற ஒரு விஷயம், கரதூஷணம் திரிசிரசு மூணு பேர் ஜனஸ்தானத்துல 14,000 பேரோட கூட பெருமாள் யுத்தம் பண்ணார் இல்லையா, அதுல தலைவர்கள் மூணு பேர், அதுல எல்லாருக்கும் தலைவன் கரன். பெருமாள் என்ன பண்ண, தூஷணம் திரிசிரசு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். கரனோட யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தா சல்லாபம் நடந்தது, அதுதான் பெருமாள் கேட்கிற கரனை பார்த்து. இங்கேயும் பெருமாள் கேட்கிற ஒரே கேள்வி, ராவணன் கிட்ட சீதா பிராட்டி கேட்ட மாதிரி கரன் கிட்ட பெருமாள் ஒரே கேள்வி கேட்கிற, ஏண்டா படுவாவி தண்டகாவனத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் என்ன பாவம் பண்ணா, ஏன் அவளை போட்டு கொண்டு இருக்க, தண்டகாவனத்துல அவர்கள் தபஸ் பண்றதுக்காக வந்திருக்கா, அவள் வந்து உன்ன ஏதாவது ஹிம்சை பண்ணாளா, உன்னுடைய ஆகாரத்தை கை கொண்டார்களா, இல்ல எதுக்காக நீ வந்து அவர்களை எல்லாம் ஹிம்சிக்கிற, இவன் ரிஷிகள்லாம் போட்டு சாப்பிட வேண்டியது, ஒன்னு சாப்பிடாட்டா கூட அவளை ஹிம்சை பண்ண வேண்டியது, தலையை வெட்ட வேண்டியது. தண்டகாவனத்துல பல ரிஷிகளுடைய உடல்களை எல்லாம் பார்த்துட்டு தான் பெருமாள் கேட்கிற, வெறும் போயிட்டு இருக்கும்போது வெட்டிடுவான். ராவணன் என்ன பண்ணிருக்கான், ஜனஸ்தானத்துல 14,000 பேர் உட்காந்து வச்சிருக்கான் இதுக்காகவே. அதாவது தண்டகாவனங்கிறது மனுஷா இருக்கிற இடம் கிடையாது, அது பூர்த்தியா காடு, மிருகங்கள் தான் அதுல இருக்கும். இந்த மாதிரி அசுரர்கள் 4 பேர் இருப்பான், அதுல அந்த சமயத்தில் யாரும் ஜனங்கள் யாருமே கிடையாதாங்க, ஜனங்கள் இருக்கிறதா தான் காட்டுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு மூலையில எங்க காட்டு ஓரமாக ஒரு நகரம் இருக்கும், கிஷ்கிந்தா அப்படின்னு ஒரு நகரம் அப்படின்னு இருக்கும். ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அங்கங்க ஆசிரமம் அமைத்து, அவர்கள் கூட்டமா இருக்க மாட்டா, தனித்தனியா காட்டுற ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆசிரமம் அமைத்து தபஸ் பண்ற, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவர்கள் நாட்டிலே வந்து தபஸ் பண்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் கிடையாது,
நாட்டை வந்து தபஸ் பண்ண முடியாது. நாட்டிலே போகம் போகத்தில் ஈடுபடுபவர்கள் நாட்டிலே இருக்கணும், தபஸில் ஈடுபவர்கள் காட்டில் இருக்கணும்னு அந்த காலத்து நியமம். இந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது. வந்து நீங்கள் காட்டில் வந்து ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு பழங்கிழங்கள்லாம் சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருப்பா, யாகம் பண்ணிட்டு இருப்பா, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர்களை கொல்ல வேணுங்கிறதுக்காகவே அந்த காட்டு நடுவுல ராவணன் என்ன வந்து ஒரு சின்ன சிட்டி ஏற்படுத்தினான். அதுக்குதான் ஜனஸ்தானம்னு பேர், ஜனங்கள் இருக்கிற இடம்னு அர்த்தம். காட்டில் எப்படி ஜனங்கள் இருக்கும், இவன் ஏற்படுத்தினான். அங்கே இத்தனை ராட்சசால வச்சான், குடி வச்சு நீங்கள் போய் ரிஷிகளை எல்லாம் கொல்ல வேண்டியது, ஹிம்சை பண்ண வேண்டியதுதான் காரியம் அவளுக்கு, வேற காரியம் கிடையாது. இதுக்காகவே வச்சிருக்கான், அவளுக்கு பிடிச்ச காரியம். அதனால்தான் பெருமாள் கேட்கிற கரண் கிட்ட, ரிஷிகள்லாம் என்ன தப்பு பண்ணா, அவ உங்களுக்கு என்ன வந்து ஹிம்சை பண்ணா, நீங்க ஏன் அவளை கொல்றங்க? அதுக்கு கரண் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம். நாங்கள் அப்படித்தான், கரண் சொல்றான், மனுஷர்கள்ல பலமா இருக்கக்கூடியவர்கள் பலம் இல்லாதவர்களை போட்டு ஆக்கிரமிப்பான், இது சுபாவம். நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, என்னை பார்த்து பயந்தாங்கொழிதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பான். உனக்கு வீரம் இருக்கா, வா என்னை ஜெயி. இல்ல எனக்கு வீரம் தான், நான் ஜெயிக்கிறேன், இங்கே பலம் தான் பேசணும், வாய் பேசக்கூடாது. இங்கே தர்மம் நியாயம் எல்லாம் கிடையாது, யாருக்கு பலம் இருக்கு யாருக்கு பலம் இல்லை அவ்வளவுதான். மனுஷால பலம் இருக்கவனும் பலம் இல்லாதவனையும் வெட்டி வீழ்த்துவான், இதுதான் எங்களுக்கு தர்மம். அதனால இதுல பேசாத யுத்தத்துக்கு வாங்கிட்டான். உடனே உன்னோட பேசி பயன்படுத்தான் பெருமாள் இருந்து, அப்படியான வீரத்தை காமின். அதாவது மிருக ஜன்மம், மிருகம் தான் என்ன பண்ணுவோம், பலமான மிருகமானது பலம் இல்லாத மிருகத்தை அடிக்கும். இது மிருகங்கள் இப்படிதான் இருக்கும், மனுஷன் இப்படிதான் இருந்துதான். ஆனால் இதெல்லாம் மாத்தி மனுஷன்கிறவன் வேற, மிருகங்கிறது வேற. மனுஷன் தனக்கான கட்டுக்கோப்போட கூட அவனுக்கான தர்மங்களோடு கூட இருக்கணுங்கிறதை பூமியிலே ஸ்தாபிப்பதற்காகவே ராமாவதாரம். எப்படி இப்படி இருக்கணும், ஏகபத்தினி விரதனா இருக்கணும், அவள் பத்திவிரதையாக இருப்பார், இவன் பத்தினி விரதனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் வாலி சுக்ரீவன் கதையும் ராவணன் கதையெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கு. நேமம் கிடையாது எங்களுக்குங்கிற, நாங்க எப்படி வேணா இருப்போங்கிறா. அப்படிலாம் இருந்தா மனுஷன் இல்லை, இப்படி இருக்கணுங்கிறத காண்பித்தவர், அனுஷ்டானம் பண்ணி காண்பித்தவர். சீதா பிராட்டிக்கு இல்ல இந்த சுத்தி இந்த ராட்சசிகள்லாம் சொல்ற, ராவணனை பர்த்தாவை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், எத்தனை ஐஸ்வர்யம், என்ன அழகு, என்ன தேஜஸ், உனக்கு புரிய மாட்டேங்கிறதே. மானுஷி மானுஷி வபாரியாத்வம் பவித்து மருகதி, நீ மனுஷி, உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போறது, ஏதோ மனுஷனுடைய பத்தினி சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்டவரவன் அப்படின்னு அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் ராவணன் நம்மளை சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு கஷ்டம் அவன். ஆனா சீதா பிரட்டி என்ன சொல்றாரு தெரியுமோ, நான் அகஸ்தியாதிகள் போலே இருப்பான், அதாவது அகஸ்தியரும் லோபாமுத்திரியும் போல, வசிஷ்டரும் அருந்ததியும் போல, அந்த ஸ்திரீகள் போல உத்தமமான தர்மத்தை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதனால என்ன விஷயம்னு கேட்டா, இங்கே பெருமாள் பரம உபகாரகன், கடல் ஞாலத்து அலிமிக்கான். பெருமாள் ராமாவதாரம் இல்லாட்டா மனுஷன் மனுஷனாக இருந்திருக்க மாட்டான், மிருகமாக இருந்திருப்பான். அப்படி மனுஷனாக ஆக்கி அலிமிக்கான், அதுக்கு மேலே நமக்கெல்லாம் சரணாகதி தர்மத்தையும் எடுத்து சொன்னவர். சாதாரண தர்மம் மாத்திரம் இல்லை, மனுஷ தர்மம் மாத்திரம் இல்லை, தான் ரக்ஷகனாக இருந்து யார் என்னை சரணாகதி செய்கிறார்களோ அவர்களுக்கு அபயம் கொடுக்கிறேன், ஏதத் விரதம் மம என்பதாக தன் விரதத்தையும் அருளி செய்துவிட்டு போன மகா கிருபாவான், கருணைனாலே ராவன் தான் கருணா காகுச்சித்த. அது மட்டுமல்ல, அழகா என்ன சொல்றான்னு கேட்டா, என்ன கருணை பெருமாளுக்கு அப்படின்னா, இந்த கருணையெல்லாம் இருக்கட்டும், அந்த சமயத்திலே ராவண சம்பாரம் பண்ண உடனேயே அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சேவை கொடுத்தானா, உடனே பட்டாபிஷேகம் நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினோம், அது பெரிய கருணை. அதான் பிள்ளான்னு சொல்ற, பிராட்டியோடைய கூட எழுந்தருளி இருந்து லோகத்தை ரட்சித்து பின்னை திருவஞ்சனமாடி அருளி. அதாவது அந்த ராவண சம்ஹாரம் ஆன உடனேயே திருவஞ்சனம் பண்ணணும்னு சொன்னான், உடனே விபீஷன் ராஜ்யம் வந்தது,
பிரதே பெருமானுக்கு நீர் நன்றாக ஜடாமுடி எல்லாம் எடுத்து நல்லா திருமஞ்சனம் பண்ணிக்கிறோம்னா பெருமாள் சொல்றார், நமே ஸ்தானம் பகுமதம் தம்பினா கேகையி புத்திரம் பரதம் தர்மச்சாரினம், பரதனை விட்டுட்டு எனக்கு ஸ்நானமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆபரணங்களும் வேண்டாம் என்பதாக எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உடனே இங்கே பரதன் இருக்கக்கூடிய அயோத்திக்கு வந்து இங்கே திருமஞ்சனம் கண்டுருளி இங்கே பரதன் பிரார்த்திச்ச. யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீ ச வசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தயா. நீர் லோகத்தை ரட்சிக்கணும், நீர் தான் இனிமே ராஜாவாக இருக்கணும்னா, இனிமே சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் நீர் தான் ராஜாவாக இருக்கணும், தயவு செய்து அடியனை அனுகிரகித்தருள வேணும்னு பரதன் பிரார்த்திச்சார். உடனே பெருமாள் சந்தோஷத்தோடு கூட அப்படியே ஆகட்டும், பரதனுக்காக ஏற்றுக்கொண்டார். அப்படி ராஜ்யத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அதான் லோகத்தை ரட்சித்து விராட்டியோட எழுந்தருளி இருந்து லோகத்தை ரட்சித்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டா, விசோதித ஜடஸ்நாதா சித்திரமால்யானுலேபினா என்கிற ஸ்லோகானு குஞ்சத்தாலே விலோஜித ஜடஸ்நாதா விசோதித ஜடஸ்நாதா, ஜடைமுடியெல்லாம் எடுத்துட்டு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல சந்தனம் மாலை எல்லாத்தையும் தரித்து கொண்டு அப்படின்னு இல்லையோ, அதான் இங்க சொல்ற வரிசையாக திருமஞ்சனமாடி அருளி நிறதிசய சுகந்த திவ்ய மால்யா அனுலேபன அலங்கிருதனாய் திவ்ய பூஷித பூஷணாய் இருந்தவன், நல்ல பூஷணங்கள் நல்ல மாலியைகள் நல்ல வாசனை சந்தனம் சந்தனம் அப்புறம் வாசனையோடக்கூடிய மாலை எல்லாத்தோடையும் இருந்தவர் எம்பெருமான் என்பதாக. சர்வேஸ்வரன் ராஜகுமாரனாய் அவதரித்தவாறே சதனுகுணமாக துளசியாத்திய பிராகிருத பதார்த்தங்களும் பிராகிருத ரூபங்களாக வந்து அவதரிக்கின்றன, ஆகையாலே மால்யத்தையே திருத்துழாயாக அருளி செய்தினார். என்ன கேட்டா, களிமலர்த்துடாயலங்கள் கமழ்முடியன் கடல் ஞா கமழ்முடியன் என்பதாக பெருமாள் அழகா சொல்றார். களிமலர் அப்படின்னா நல்லா தேனோடு இருக்கக்கூடிய புஷ்பம், துழாய் துளசி மாலை, துழாயலங்கள் துளசி மாலை, கமழ்முடியன் அவற்றாலே மனம் வீசக்கூடிய திருமுடியை உடையவன் அர்த்தம். துளசி மாலையை சொல்றாரா, தேனொழுகக்கூடிய புஷ்பத்தை சொல்றாரா அப்படின்னா, தேனொழுகக்கூடிய புஷ்பம் தான் துளசி மாலை, ரெண்டு வேற வேற இல்லை. அது எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த துளசி மாலை இருக்கே அவரே புஷ்பமாக அவதாரம் பண்ணியிருக்காரா ராம அவதாரத்துக்காக. பொதுவாக துளசி இருக்கே துளசி ஈஸ்வரனுக்கு தான் சம்மா, ஈஸ்வரனுக்கு தான் பெருமாளுக்கு தான், வேற யாருக்கும் துளசி சாத்தக்கூடாது. மனுஷர்கள்லாம் துளசி மாலை போட்டுக்க கூடாது. துளசி மாலையை போட்டுக்கிறதா இருந்தால் ரெண்டு விதமாக போட்டுக்கலாம், ஒன்று பெருமாள் சூடி கிடைஞ்ச துளசி மாலையை போட்டுக்கலாம், ரெண்டு அந்த துளசியினுடைய மணிகளை சேர்த்து வச்சு துளசி மணிமாலையாக பெரியவர்களில் போட்டுக்கிறதுண்டு, சுவாமி விஷயம் உட்பட அதை சாத்தி கொண்டிருந்த ஆச்சாரியர்களை சாத்திக்கிறது உண்டு. இது ரெண்டும் இல்லாமல் சாட்சாத் துளசியாலேயே கோர்த்த மாலை இருக்கு இல்லையோ, அது மனுஷனுக்கு கிடையாது மாத்திரம் இல்லை, பெருமாள் தவிர வேற எந்த தெய்வத்தைக்குமே கிடையாது. அப்படின்னு இங்க ராமாவதாரத்திலே களிமலர் துழாயலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதுதான் சொல்றார், பெருமாள் வந்து ராமாவதாரம் பண்ணும்போது அவருக்கு அனுகுணமாக துளசி கூட வந்து அவதாரம் பண்ணிட்டாராம். துளசியார் தியப்ராகத பதார்த்தங்களும் பிராகிருத ரூபங்களாய் வந்து அவதரிக்கின்றன, துளசி கூட இங்க வந்து அவதாரம் பண்ணிட்டார் மாலையாக. ஆனால் அந்த மாலைதான் துழாயம், களிமலர் துழாய் அலங்கள், களிமலர் தான் துழாய் அலங்கள், கமல் முடியன் அதனாலே மனம் வீசக்கூடிய திருமுடியை உடையவன். திருமுடினா திரு கிரீட்டம்னு அர்த்தம், கிரீட்டம்னு சொன்னது கிரீட்டத்தை மாத்திரம் சொல்லல, இப்ப எல்லா ஆபரணங்களையும் எடுத்துக்கணும். முடிசப்தம் சர்வபூஷண உபலக்ஷணம் அதாவது பிள்ளை என்ன சாதிக்கிறனா திவ்ய பூஷண பூஷைதனாய் இருந்தவன் அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் அப்படிங்கிற களிமலர் துழாயலங்கள் கமல் கமல் முடியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே, அப்படிப்பட்ட எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். அவன் போய் திருமஞ்சனம் கண்டொழி பட்டாபிஷேகம் கண்டொழி லோகத்தை எல்லாம் ரட்சித்து இருந்தவன்.
அதனாலே அவன் கவராத அறிவினால் அவனுக்கு உபயோகப்படணும் இந்த அறிவுங்கிறது. பெருமாள் ஸ்ரீராமனை தெரிஞ்சுக்காத அறிவு அறிவு கிடையாது. யாரா இருந்தாலும் வார்த்தை எறிபவர் மானிடர்க்கு ஆளன்றி மாயவர்க்கு ஆளன்றி ஆவரும் வேர்த்த விறப்புடு நோயோடு மூப்புடு இறப்பவை வேர்த்து பெருந்துன்பம் வேறரணிக்கு. அழகா சொல்ற ஆழ்வார் சொல்ற, ராமனுக்கு இல்லாம நீ என்ன ஆள். வார்த்தைன்னு இருந்தா ராமனை பத்தி பேச வேண்டாமோ. கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரும். படிப்புனா ராமபிரானை தானே படிக்கணும். புத்தினா பெருமாள் ஸ்ரீராமனை பத்தி நினைச்சு அவர் பண்ண மகா உபகாரங்களை எல்லாம் நினைக்காத புத்தி புத்தி கிடையாது. அதனால அவனுக்கு உபயோகப்படாத அறிவினால் குறைவிலமே என்பதாக. அந்த அறிவு இல்லாமல் அந்த அவனுக்கு உபயோகப்படாட்டா அந்த அறிவு இல்லாமல் போகட்டும், எனக்கு தேவையில்லை என்பதாக அர்த்தம். அறிவினால் குறைவில்லா பகல் ஞாலத்தவரறியா நெறி எல்லாம் எடுத்துரைத்தா நிறை ஞானத்தொரு மூர்த்தி குரியமான் உருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளருளியால் குறைவிலமே. என்னுடைய கிளருளி நன்கு வளர்ந்த ஒரு அழகு ஒரு பிரகாசம் இது கூட எனக்கு தேவையில்லை, எம்பெருமானுக்கு உபயோகப்படாவிட்டார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? முன்னொரு சமயம் அறிவே இல்லாத உலகத்தாரு கூட அறியும்படியாக கர்மயோகம் ஞானயோகம் முதலிய மார்க்கங்களை உபாயங்களை எல்லாம் பகவத்கீதையிலே எடுத்துரைத்தவன். நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி, பூர்ண ஞானனான ஒரு வாமன மூர்த்தியாக அன்று மாணவனாக உருவம் எடுத்து வந்து தான் ஒரு யாச்சனம் செய்து சிறு அடியை காட்டி யாசித்து சிறு அடியாலே உலகத்தை எல்லாம் வளர்ந்து கொண்டு இருந்த உபாயத்தை அறிபவனான ஒரு அழகான உபாயத்தை செய்பவனான எம்பெருமான் அவன் ஆதரிக்காவிட்டால் என்னுடைய கிளர்ஒளி நன்கு வளர்ந்த லாவண்யன்தான் எதற்கு என்பதாக ஆழ்வார் கேட்கிறார். கிரியம்மான் கவராத கிளருளியால் கிரையுளவி. இங்க கிளருளின்னு சொன்னது கிளருளி இளமை ஆழ்வாரே சொல்றார் முன்னாடி. ஒளினா பிரகாசம், கிளர்னா கிளர்ந்து இருக்கக்கூடியது. அதாவது இளமையில என்ன கேட்டானா இளமையில ஒரு தனி பிரகாசம் வந்துடும், டீன் ஏஜ் என்று சொல்கிறார்களே அந்த சமயத்துல ஒரு தனி பிரகாசம், அதுவும் பெண்களுக்கு. ஆழ்வார் இப்போது நாயிகா பாவத்தில் இருக்கார், அதைத்தான் கிளருளிங்கிறார். பிரவிருத்த லாவண்யத்தாலே இது என்ன அழகுன்னு சொல்ல முடியாது. லாவண்யம் என்பது சௌந்தரியம் என்பது அந்தந்த அழகு, கண் அழகு காதழகு மூக்கழகு இதெல்லாம் சௌந்தரியம் பெயர், ஒட்டுமொத்தமாக ஒரு அழகு அதற்கு லாவண்யம் என்று பெயர். அதைத்தான் இங்கே சொல்ற அந்த கிளருளி இருக்கே எனக்கு இருக்கக்கூடிய கிளருளி பெருமானுக்காக உபயோகப்பட வேண்டும், அவன் ஆதரிக்க வேண்டும். இங்கே போன பாட்டிலே ராமாவதாரத்தை பார்த்தோம், இந்த பாட்டிலே கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் செய்த பரம உபகாரம் என்பது என்ன என்றால் பகவத்கீதையை அருளி செய்ததுதான். ராமாவதாரத்திலே எத்தனையோ உபகாரம் பெருமான் அருளி செய்ததை நாம் பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்துல தெய்வ பாவத்திலே பகவான் இருக்கார் பல இடத்துல, அவர் செய்த லீலைகள்லாம் எத்தனையோ வேற, அந்த உபகாரம் இருக்கட்டும். முக்கியமாக நமக்கு பார்த்தோம்னா பகவத்கீதை, இதுல கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகத்தை எல்லாம் சொல்லி கடைசியில சரணாகதி அப்படிங்கிற உயர்ந்த உபாயத்தையும் சொல்லியிருக்கா. அவன் சொல்லியிருக்காட்டா என்ன கதி ஆயிருக்கும். அதனால நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்திங்கிற எல்லா நெறியும் எல்லா உபாயத்தையும் அழகாக எடுத்துரைத்தவர். யாருக்காக அப்படின்னா எல்லாருக்காகவும். அர்ஜுனனுக்காக சொன்னார் மாத்திரம் இல்லை, பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம்னு வரும். அர்ஜுனன் சரணாகதி பண்ணா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னா அவனுக்கு புரியறதுக்காக பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கட்டும். உண்மையில என்ன கேட்டா அர்ஜுனனை ஒரு வியாஜமாக ஆக்கி ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கா பகவத்கீதை உபதேசம் மொத்த பேருக்கும். இன்னைக்கு பாருங்க பகவத்கீதை கேட்காதவனே கிடையாது, எல்லாரும் கேட்டுருக்கா அர்ஜுனனை ஒரு வியாஜமாக்கி. என்ன அப்படின்னு கேட்டா கிள அதாவது அறிவினால் குறைவில்லா
நல்ல அறிவு, அந்த அறிவினாலே குறைவுபடாதவர். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, அறிவு இல்லாதவன் அர்த்தம் இல்லை. அறிவு ஏதாவது குறைஞ்சிருக்கானா? குறையாது. இருந்தா தானே குறைய இருக்கு. விஷய பிராபஞ்சத்தாலே தத்வஜானத்தில் அபேட்சையும் கூட இல்லாதே பூர்ணம் மன்யமானரான அகல்ஞாலத்தவர். அதான் லோகத்துல எல்லாரும் என்ன நினைச்சிருக்காளா, தத்வஜானம் நமக்கு நிறைய இருக்கு, எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்களா, அதனால அறிவினால் குறைவில்லா. பகவத்கீதை படித்தவனும் சரி, பகவத்கீதை படித்தானும் படிக்காதவனும் சரி, பகவத்கீதை யாருக்கும் புரியாது, படித்தாலும் புரிய மாட்டேங்கிறது. ஏதோ மேலோட்டமாக புரிஞ்சாலும் அதனுடைய பரம தாத்பரியம் புரியல, சரணாகதி தாத்பரியம் புரியல. ஆனால் அவ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கேட்டா, நமக்கு அறிவில் ஒன்றும் குறைவில்லை, நமக்கு பகவத்கீதை படித்து என்ன ஆகணுங்கிறா சில பேர். சில பேர் பகவத்கீதை படித்து அதை நான் புரிஞ்சுட்டேங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆனால் பெருமாள் பகவத்கீதை சொன்னது யாருக்காகனா, அவருக்கு தான் வச்சுப்போமே. ஏன்னா எல்லாருக்கும் நல்ல கதி வரணும். அதனால தன்னை எல்லாம் தெரிந்தவர்களாக அறிவினால் குறைவில்லாதவராக நினைத்து கொண்டிருக்கிற அகல்ஞானத்தை அவர் அறிய, அவரும் அறியும்படியாக நெறியெல்லாம் எடுத்துரைத்த, தன்னுடைய கருணையினாலே அவர்களுக்கும் கூட அந்த பகவத்கீதையை சொல்லி வைத்த. அர்ஜுனோட சொல்லி ரகசியம் முடிச்சிருக்கலாமோ இல்லையா? உண்மையில் இதுவே ரகசியம்தான். சுவாமி தேசிகன் சொல்ற பகவத்கீதை ரகசியமா சதசியமா பெரிய பிரச்சனை. ரகசியம்னா ஏகாந்தத்திலே ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணணும், சதசியம்னா பப்ளிக்ல சொல்லலாம். கிருஷ்ணனோ இதந்தே நாதபஸ்கன் பப்ளிக்ல சொல்லாதேங்க. ஆனா பகவத்கீதை மகாபாரத்தில் இருக்கு, மகாபாரத்தில் எல்லாமே பப்ளிக்ல சொல்றதுக்கு தான் இருக்கு. இத்திகாச புராணங்கள்லாம் வெளியில எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லணும் தான் சாஸ்திரம். ஸ்ராவிய சதுரோவர்ணான் கிருத்வா பிராமணம் அக்ரதா எல்லாருக்கும் சொல்லும்போது சொல்லிருக்கும். அப்ப இது எல்லாருக்கும் சொல்லலாமா இல்ல ஏகாந்தமா ரகசியமா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணுமா அப்படின்னா, எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் பண்ணியிருக்கார். ஆனால் இது ரகசியம் இந்த பாகம். மற்றெல்லாம் பொதுவாக மகாபாரதம் அதெல்லாம் பொதுவாக இருக்கு. இது ரெண்டு ரூபம் ஆகுமான்னு ஆகும்னு சொல்லிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த விஷயம் இருக்கட்டும். இப்போ பகவான் பண்ணது அர்ஜுனனை மாத்திரம் குறிச்சு இல்லையே, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் சரணாகதி பண்ணணும் தானே. அதான் ராமானுஜர் சொன்ன பகவத்கீதை கேட்கறது கேட்டா சரணாகதி பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர் அறிய, அப்படிப்பட்ட அகல் ஞானம்னா விஸ்தாரமான ஞானத்திலே உள்ளவர்கள், அறிவினாலே குறைவில்லாதவர்கள் நாங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்க அவரெல்லாம் அறியும்படியாக பகவத்கீதையை சொன்னவர். நெறி எல்லாம் எடுத்துரைத்த கர்மயோகா தீபங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்த காருண்யத்தாலே தானே பிரஸ்தாவித்து விஸ்தாரித்து சொன்னவனான அவனே கருணையினாலே அவனே சொல்ற. அதையும் ஒன்று கேட்டா இவர் ரெண்டு சொல்ற, எனக்கு இது தெரியலையே என்ன, இன்னும் நாலா கூட சேர்த்து சொல்ற. சுணு சுணுங்கிற இன்னும் ஒன்று சொல்றேன் கேளு, இன்னும் ஒன்று சொல்றேன் கேளு. அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவரறியா நெறி எல்லாம் எடுத்துரைத்தா நிறை ஞானத்தொரு மூர்த்தி, நிறை ஞானத்தொரு மூர்த்தியாய். நிறை ஞானம், நிறைந்த ஞானத்தை உடைய ஒரு மூர்த்தியாக எம்பெருமான். அடுத்து குரியமானுருவாகி சின்னதாக வாமன பெருமாள் அவதாரத்திலே வந்தான். கொடுங்கோளால் நிலம் கொண்ட கொடுமையான கோள், கோள்னா பிரதிகிரகங்கிற யாச்சனை, எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குற. குரியமானுருவாகி கொடுங்கோளால் நிலம் கொண்ட கிரியம்மான் உபாயத்தை அறிந்தவன். மகாபலி கிட்டே நிலத்தை வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு தெரியும், நமக்கு உபாயம் சொல்லி கொடுக்கறதுக்கு கர்மயோக ஞான யோகம் தெரியும். மகாபலி கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சின்ன ரூபத்தை எடுத்து இந்த அடியாலே மூணு அடி வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பெரிய ரூபத்தை எடுத்து சிற்றடியை காட்டி யாச்சித்து பேரடியால் இழந்து கொண்டு இப்படி குரூரமாக வஞ்சித்த பிரதிகிரகத்தானே அப்படிங்கிற. இப்போ அப்படி பிரதிகூல அனுகூல விபாகமின்றியே சர்வாத்மாக்களுக்கும் காண்மீன்கள் உலகீர் என்று தன்னை காட்டி கொடுத்தருளினவன் அப்படிங்கிறார் பிள்ளா. நீங்க என்ன கேட்டா, கொடுங்கோளால் நிலம் கொண்ட கிரியம்மான் உபாயம் அறிந்தவன், பிரதிகூல அனுகூல விபாகமின்றியே
அதாவது எல்லாருக்கும் உபகாரம் பண்றவங்க முக்கியமானது. அங்க எப்படியானால் எல்லாருக்குமாக பகவத்கீதையை கண்ணன் கொடுத்தானோ அது மாதிரி திருவிக்ரம பெருமான் எல்லாருக்குமாக தன் திருவடியே கொடுத்தோம். உலகம் முழுத்தத்தையும் அளந்து பூமியை தன்வசம் ஆக்குவதற்காக எல்லாருக்கும் சராசர வசீகராக சரண பங்கஜேன அங்கிதம் என்று சுவாமி தேசிங் சாதிப்பார். தன்னுடைய திருவடியினாலேயே இந்த சராசரங்களை அடையாளம் செய்து வைத்தவன் எம்பெருமான். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் கவராத குரியமானுருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளருளியால் குறைவிலமே. பிள்ளானுடைய திருவார்த்தையை பார்க்கும்போது சுவிடைய ஜிஜ்ஞாசையும் கூட இல்லாத ஆத்மாக்கள் எல்லாரும் அறியும்படி சொப்ராப்தி உபாயங்கள் எல்லாவற்றையும் தத்தது அதிகார அனுகுணமாக எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தியாய் இப்படி உபாயானுஷ்டானத்தாலே வரும் விளம்பம் பொறுக்க மாட்டாமே பிரதிகூல அனுகூல விபாகம் அன்றியே சர்வாத்மாக்களுக்கும் ஆண்மீன்கள் உலகேறு என்று தன்னை காட்டிக் கொடு தொள்ளினவன் கவராத கிளருளியால் குறைகிறமே என்கிறார் என்கிறாள். எடுத்து சேர்த்துக்கிறவர் அழகா, அதாவது கேட்கிறவாளுக்கு சொல்லணும் சாஸ்திரமுக்கு. அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, அதாத்தோ தர்ம ஜிஜ்ஞாசா, யாருக்கு ஜிஜ்ஞாசி இருக்கோ அவளுக்கு சாஸ்திரத்தை சொல்லணும். ஆனால் ஒரு ஜிஜ்ஞாசி இல்லாதவன் கூட தெரிஞ்சுக்கிட்டோம்னு கீதா சாஸ்திரத்தை சொன்னவன் பரம உபகாரகனான எம்பெருமான். அதுலேயும் எல்லா உபாயங்களும் தன்னை அடைவதற்கான கர்மயோக ஜான யோக புத்தியோக சரணாகதி எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஏன் எல்லாத்தையும் சொன்னார்னா தத்தது அதிகார அனுகுணமாக யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கட்டும். கர்மயோகம் பண்ண சக்தி இருக்கிறவா கர்மயோகம் எடுத்துக்கட்டும், ஞானயோகம் பண்ணி சக்தி இருக்கிறவா ஞானயோகம் எடுத்துக்கட்டும், ஏதோ சரணாகதி பண்ணுறோம் சரணாகதி பண்ணட்டும். அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா இந்த உபாயத்தை எடுத்து அதுக்கப்புறம் இவன் பலன் வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இல்லையோ ரொம்ப ஜென்மம் எடுக்கும். அதனால அந்த விளம்பம் பொறுக்க மாட்டாமே பெருமாளே என்ன பண்ணாரா, வாமனாவதாரத்தில் அவர் தானே எல்லாரையும் மலர்ந்தார். அழகாக சொல்றார், இங்கே சாட்சா சுவாமி அழகாக சொல்றார், இச்சேதனன் உபாயத்தை நிறைவேற்றி தன்னை வந்து சேரும் வளமான விளம்பத்தை தான் பொறுக்க மாட்டாமையால் என்றபடி உபாயம் ஒன்றிற்கே சொப்பிராப்தியை கொடுத்தால் சர்வமுக்தி பிரசங்கம் வருகையாலும் உபாயம் அனுஷ்டித்து சொப்பிராப்தியை கொடுக்கும் அளவும் விளம்பம் பொறுக்க மாட்டாமையாலும் இவர்கள் பக்கல் உள்ள ஏதேனும் ஒரு சுகிருதத்தை வியாஜமாக கொண்டு தான் அவதரித்து தன்னை காட்டி அருளினான் என்று கருத்து. அதாவது உபாயம் பண்ணி அதுக்கப்புறம் இவர்கள்லாம் வரலாம்னா ரொம்ப நாளாகும், தாங்க முடியல. சரி, உபாயம் இல்லாமையே மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வரும், யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்காம இருக்கிறது. அதனால பெருமாள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பக்கமும் போக முடியல, மோட்சமும் கொடுக்க முடியல, அந்த விளம்பத்தை இவ நாளாய் மெதுவாக அவர்கிட்டனா அது வரைக்கும் பெருமாளுக்கு காத்து கொண்டிருக்கும் முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க கேட்டால் பெருமாளே நேரம் வந்து அவதாரம் பண்ணி தான் தன்னை காட்டியருளினான், தன்னுடைய திருவடியை எல்லாருடைய சிரஸ்னையும் வைத்தான். காண்மீன்கள் உலகீர் என்று தன்னை காட்டி கொடுத்தருளினவன் கவராத, எல்லாருக்கும் காண்மீன்கள் உலகீர் என்னை பாருங்கள் பாருங்கள் ஆண்மீன்கள் உகீரண்டு கண்முகப்பே, அதாவது வாமன பெருமானுடைய திருவடி இருக்கே அது கண் முன்னாடி வரதான் ஆண்மீன்கள் உலகீர், எல்லாரும் பாருங்கோ பாருங்கோ என்பதாக தன் திருவடியை காட்டி தந்துருளினவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட கிரியம்மான், கிரியம்மன்னா உபாயஜனான சுவாமி, இடம் கொண்ட பூமியை அபகரித்த உபாய, ஏன்னா மகா உவந்த உள்ளத்தனாய் பாசுரத்தை சுவாமி தேசிகன் சொல்ற முனிவான போகத்தை உவந்த உள்ளத்தனாய்ங்கிற பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், மகாபலி கிட்ட தானம் வாங்குற, உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அதுக்கப்புறம் உலகத்தை அளக்க போற அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, மகாபலியே மகாபலியும் கொல்லாமல் காரியம் ஆயிடுச்சுப்போம், தானம் வாங்கியாச்சு மகாபலி கொடுத்துட்டான், ஜனம் சேர்த்து கொடுத்துட்டான், உடனே பெருமாள் வளர்ந்துட்டார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து. அப்ப என்ன சந்தோஷம் கேட்டான்னா, மகாபலியை யுத்தம் பண்ணாமல் இந்த பூமியை வாங்கிக்கிறேன் பார்த்தா வாங்கிக்க முடிஞ்சிருச்சு இல்லையா,
அவன் பிரகலாதனுடைய பேரங்கிற அப்படின்னா. அதே மாதிரி இந்திரனை கொண்டு நீ போய் யாச்சனம் பண்ணு அப்படின்னு சொன்னா போய் யாச்சனம் பண்ணுவான், மாறு வேஷம் போட்டுக்கோ போய் கழுனா. ஆனா இந்திரனை யாசனம் பண்ணி வைக்கிறதுக்கு பெருமானுக்கு இஷ்டம் இல்லை. நான் அவன் இந்திரன், அவன் போய் இதுக்கு யாசனம் பண்ணணும், நான் போய் பண்றேன். இந்திரன் பண்ணக்கூடாதான், ஆனா இவர போய் பண்ணுவாராம். அதான் பெருமாளுடைய ஒரு இது. உவந்த உள்ளத்தன், அதனால இந்திரனுக்கும் அவன் காரியத்தை நடத்தி இந்திரனை போய் நீ போய் அங்கே போய் யாசனம் பண்ணுன்னா பெருமாளுக்கு இஷ்டம் இல்லை. இந்திரன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுத்து அவன் உட்காந்து வச்சு நீ போய் யாசனம் பண்ணுன்னு எப்படி சொல்றான். அதனாலே மகாபலியுடைய காரியம், இந்திரனுடைய காரியம், தன்னுடைய காரியம், எல்லாருடைய காரியத்தை அழகா நடத்திக்கபடியாலே உவந்த உள்ள தனாய் அப்படின்னு சொல்றார். இங்கேயும் கிரியம்மான் உபாயஜனான சுவாமி அப்படின்னு கிளி கிரி அம்மா, கிரினா உபாயம், அம்மான்னா சுவாமி, அறிந்தன்னு வச்சுக்கணும், உபாயத்தை அறிந்த சுவாமி. கிரியம்மான் கவராத கிளருளியாள் குறைவிலமே என்பதாக இந்த பாசுரம். அவனுக்கு உபயோகப்படாத இந்த ஒலியினாலே பயனில்லை. சௌந்தர்யாதோ சுகீயே ஹிருதிஜ கனிகரே உன்னதாயாஞ்ச காந்தௌ சம்யக் ஞானே பிரகாசே வலயரசனயோஹோ வஷ்மணிஸ்வஸ்வரூபே சாத்விஷ்ணோர்யத்யுபேக்ஷா ததிதமகில முன்மூலனீயம் ததீயைஹி இத்யூச்சே காரிசூனுஹு ததுபரி கதயன்னே தம் சிவாத்யாசிரிதாங்கம். இந்த பாட்டிலே பார்த்தோமானால் சம்யக் ஞானே பிரகாசே, சம்யக் ஞானம் நல்ல ஞானம், அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலுமே சொல்லப்படுகிறாளே நல்ல ஞானம், நல்ல ஞானத்தினாலே எம்பெருமானுக்கு நான் குறைவில்லை. அதாவது நல்ல ஞானத்தினும் பிரகாசே அதான் கிளருளி என்று சொன்னாரே, ஒரு ஒளி பிரகாசம், அதாவது ஒரு அழகு, சமுதாய அழகு. அந்த பிரகாசத்திலும் முன்னாடி அவயவ அழகை சொன்னார், இப்ப சமுதாய அழகை சொல்றார். இந்த ரெண்டுலையுமே எம்பெருமானுக்கு உபேட்சை இருக்குமானால் எம்பெருமான் என்னை வேண்டாம் என்று சொன்னால் எனக்கும் அது வேண்டாம் என்பதாக அருள் செய்கிறார் என்ற அர்த்தம். அடுத்த பாசனங்களிலே வளைய ரசனையோகம் சொல்ல போறார், அதாவது வளை, அதுபோல வேறு பல ஆபரணங்கள், அதுபோல உடம்பு, இது எல்லாமே எம்பெருமானுக்கு உபயோகப்படாவிட்டால் வேண்டாம் என்பதாக பின்னாடி சொல்ல போகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.